ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல தைக்கிறது அப்படின்றது பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம சுடிதாருக்கு பிளவுஸ்க்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நீங்க இந்த ஸ்லீவ் வைக்கும் போது நம்ம எப்பயும் எடுக்கிற அளவை விட நம்ம துணியோட அளவு வந்து அரை மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நான் தேவையான அளவுக்கு துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் ரெண்டா மடிச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஸ்லீவோட உயரம் வந்து எனக்கு 13 ரேஞ்ச் வேணும். கீழ இருக்க அந்த டிசைனுக்கு மட்டும் நான் 4 ரேஞ்ச் விட்டுக்கிறேன். மேல இருக்க அந்த நம்ம நார்மல் ஸ்லீவுக்கு வந்து 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். மடிப்பு பாகத்துல வந்து 9 இன்ச், அதோட 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நான் 10 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவோட அகலம் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து மேல இருந்து 3 இன்ச் உயரம் வந்து பைசெப்ஸ் மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் கீழே கை சுற்றுல வந்து மார்க் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப அந்த கை உயரம் மார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த பைசெப்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் கிராஸா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்காக 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே கை சுற்றுல வந்து 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். 1 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்றேன். இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேல வந்து வளைவு கோடு போடுறதுக்காக இந்த கிராஸ் லைனை வந்து நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த பாயிண்ட்ஸ்க்கு மேல எல்லாம் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு பேக் ஆர்ம் ஹோல். இப்ப நம்ம பிளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுவோம்ல, அதுக்காக அந்த தேர்ட் பாயிண்ட்க்கு கீழே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்ல ஒரு கர்வ் லைன் போட்டுக்கிறேன். நீங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வச்சும் நம்ம இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை வந்து நம்ம அந்த மடிப்பு பாகத்துல வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உயரம் மார்க் பண்ணிட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டு இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறதுன்ற வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சென்டர்ல நாச் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கீழே இருக்க துணியை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸா வந்து நான் மடிச்சு எடுத்துக்கிறேன். அந்த மேல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்லீவோட கை சுற்றலை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா தையலோட சேர்த்து நமக்கு எந்த இடத்துல ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதுக்கும் மேல வந்து 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்றேன். அந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். இப்ப அடுத்து வந்து கீழே இந்த டிசைன்காக நம்ம 4 இன்ச் விட்டு இருந்தோம், அதோட 1/2 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்துட்டு 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வளைவா சேர்த்து விட்டுக்கலாம். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும். இதை நம்ம வந்து அடுத்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பாக்கலாம். இப்ப நான் வந்து ஸ்லீவ்லையும் கீழே இருக்க அந்த டிசைன்லையும் சென்டர் மார்க் பண்ணிட்டு பின் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல பக்கம் ரெண்டு ஒன்னா இருக்க மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து ரெண்டு துணியும் சேர்த்து நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க ரெண்டு தையல் வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேல் பக்கமா ஒரு பதிவு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்ப ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கீழே வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து 1/2 இன்ச் இருக்கு.
இது வந்து இந்த மாதிரி கால் இன்ச் அளவுல வச்சு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சதுக்கு அப்புறம் கிராஸ் பீஸோட இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடிச்சு தைச்சுக்கிறேன். இப்போ இந்த துணியை வந்து உள்பக்கமாக நம்ம திருப்பிட்டு பைப்பிங் அளவு மட்டும் வெளியில் தெரியுற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே கால் இன்ச் இடைவெளியில நான் இன்னொரு தையல் வந்து போட்டு விடுறேன். இப்போ நமக்கு இந்த சீம் வந்து உள்ள ரெடி ஆயிடுச்சு. பிளவுஸ் சுடிதார் எதனோடனாலும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து ஸ்லீவோட சைட்ல மட்டும் தச்சுட்டு உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். இப்போ சைட்ல நம்ம தையலுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த இடத்துல வந்து நான் ஒரு தையல் போடுறேன். இப்போ ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பெல் ஸ்லீவ் வந்து சுடிதாருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேக்ஸி லாங் மேக்ஸி ட்ரெஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து சாரியோட பிளவுஸ்க்கு கூட தச்சுக்கலாம். இந்த உயரத்துல தான் இந்த ஸ்லீவ் வந்து வைக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பாதியில் நமக்கு தேவையான அளவுல உயரத்துல கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.